Hello friends, welcome to Vetrii's Daily Current Affairs. May 2. பொருளாதாரத்தில் ஜிஎஸ்டி வருவாய் 1.68 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி வருவாய் 1.4 லட்சம் கோடியாக வசூலான நிலையில் இந்த வருஷம் வந்து 1.68 லட்சம் கோடி வசூலாகி இதுவரை 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட தினத்திலிருந்து இன்று வரையிலான ஒரு உச்சபட்ச ஜிஎஸ்டி வசூல் வந்து இப்போதான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் ஜிஎஸ்டி பத்தினா நம்ம வழக்கமா பார்க்குற மாதிரி தான். ஜிஎஸ்டி 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக 2016ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்பயும் இதுல காம்பன்சேஷன் பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க நியூஸ்ல பாத்துருக்கலாம். 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சு. 2022 ஜூன் 30 வரை மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்புகளை சமாளிப்பதற்காக மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை 5 ஆண்டுகளுக்கு மாநில அரசுகளுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கொரோனா பேண்டமிக் ஏற்பட்டதுனால மாநில நிதிநிலை வந்து இப்போ எல்லா மாநிலத்துக்கும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீட்டிக்கணும் அப்படின்னு மாநில அரசுகள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போற ஜிஎஸ்டி கவுன்சில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதை சொல்லியிருக்காங்க. நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில், அதாவது ஜிஎஸ்டி விகிதங்கள் 0, 5, 12, 18, 28 அப்படின்னு விகிதங்கள் வச்சிருக்கோம். தங்கத்துக்கு 3% வரி விதிச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம கொஞ்சம் ஷஃபிள் பண்றதுக்கு பேசுறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக விதியின் 279A உருவாக்கப்பட்டுள்ளது, அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ளது. இதன் தலைவராக மத்திய நிதியமைச்சர் செயல்படுவார். உறுப்பினர்களாக மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் அல்லது வருவாய் அமைச்சர்கள் செயல்படுவாங்க. இதனுடைய ஓட்டு அடிப்படையில தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வரி விகிதங்கள் நிர்ணயிக்கப்படும். பெரும்பான்மையான வாக்கு 75% வாக்குகள் பெற தீர்மானம் மட்டுமே அங்க நிறைவேறும். மத்திய அரசுக்கு 33% வாக்குகளும் மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து 66% வாக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன. இது எல்லாமே ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம மெயின் ஆஸ்பெக்ட்ல எப்படி பார்க்கலாம்? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் படிப்போம் நாம யூனிட் 2ல பாலிட்டியில. அப்போ ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் படிக்கும்போது ஜிஎஸ்டி எப்படி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அல்லது அதனுடைய தொடர்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது 33% வாக்குகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால மொத்த மாநில அரசுகள் சேர்ந்தா கூட 66% வாக்குகள் தான் பெற முடியும். அதனால மாநில அரசுகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையா கொண்டு வந்துட முடியாது. ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அல்லது அங்கு ஆட்சி செய்யக்கூடிய கட்சிக்கு சார்ந்த 10-15 மாநிலங்கள் இருக்காங்க அப்படின்னாலும் இவங்க மட்டும் சேர்ந்தாலும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப எதிர்த்தரப்புல இருக்க ஒரு 15 மாநிலங்கள் இது எதிர்க்கிறாங்க அப்படின்னா கட்டாயமா அந்த தீர்மானம் வந்து தோல்வி அடையும். இதெல்லாம் மாநில அரசினுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கான ஆஸ்பெக்ட். ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ்ல பத்மாவதி நகர் பிரதான சாலைக்கு சின்ன கலைவாணர் விவேக் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நகைச்சுவை நடிகராக வந்த பத்மஸ்ரீ விவேக் வந்து கடந்த ஆண்டு காலமாயிருப்பாரு. அவருடைய பெயர்ல வந்து இந்த சாலைக்கு வந்து பெயர் பத்மாவதி நகருடைய பிரதான சாலைக்கு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாநில தினம் குஜராத் மகாராஷ்டிரா மக்களுக்கு வந்து தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க அப்படின்னு நியூஸ் இருக்கு. நமக்கு அந்த நியூஸோட பேக்ரவுண்ட் தான் முக்கியம். அவங்க தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சதான் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், பிரதமர், ராகுல் காந்தி எல்லாரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அந்த மாநிலம் 1960ஆம் ஆண்டு பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், பாம்பே மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக 1960ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2 மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரே மாநிலத்தில் வாழ்ந்ததுனால பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மாகாணத்துல 2 மொழி குஜராத்தி பேசக்கூடிய மக்களும் மராத்தி பேசக்கூடிய மக்களும் இருந்ததுனால மொழிவாரி மாகாணங்களா நமக்கு 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1960ல ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு 2 மாநிலங்களும் உருவாக்கப்பட்டது May மாதம் 1ஆம் தேதி. அதை ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாநிலம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது 62வது மாநில தினத்தை குஜராத்தும் மகாராஷ்டிராவும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மும்பாய் பிரசிடென்சின்னு இருந்தது மகாராஷ்டிரான்னு பெயர் மாத்தினாங்க. புதிதாக உருவாக்கப்பட்ட குஜராத் தான் இந்தியாவின் 15வது. பிராமினன்ட் பர்சனாலிட்டிஸ்ல புதிய வெளியுறவு செயலாளராக வினய் மோகன் குவாத்ரா பொறுப்பேற்பு. முன்னாடி வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த ஹர்ஷவர்தன் ஷிங்லா ஓய்வு பெற்றதை அடுத்து தற்பொழுது இவர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். நேம் ரொம்ப முக்கியம், வினய் மோகன் குவாத்ரா. அடுத்த பிராமினன்ட் பர்சனாலிட்டி CIA தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக நந்த் முல் சந்தானி நியமனம். அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த நந்த் மூல் சந்தானி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். CIA அப்படின்னா என்ன? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு. 1947ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்தியாவின் உளவு அமைப்பினுடைய பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சவங்க. நேஷனல் நித்தி ஆயோக் துணைத் தலைவராக சுமன் பெரி பொறுப்பேற்பு. நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவராக பொருளாதார நிபுணர் சுமன் பெரி பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏற்கனவே இவர் வந்து பொருளாதார ஆய்வுக்கான தேசிய கவுன்சில் தலைமை இயக்குநராகவும் லண்டனில் செயல்பட்டு வரும் ராயல் டச்சு ஷெல் பெட்ரோலிய நிறுவனத்தின் சர்வதேச தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் செயல்பட்டுள்ளவர். இது தவிர பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர், புள்ளியியல் ஆணையம், ரிசர்வ் வங்கியின் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றவர். ஏற்கனவே ராஜீவ் குமார் அப்படின்னு ஒருத்தர் பணியாற்றி வந்தார். அவர் ஓய்வு பெற்றதனால் அந்த பொறுப்பில் சுமன் பெரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நித்தி ஆயோக் ஏற்கனவே இருந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு கலைக்கப்பட்டு அல்லது மாற்றி அமைக்கப்பட்டு அப்படின்னு சொல்லலாம். திட்டக்குழு மாற்றி அமைக்கப்பட்டு 2015 ஜனவரி 1ஆம் தேதி நித்தி ஆயோக் என்ற அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பின் தலைவர் பிரதம அமைச்சர், துணைத் தலைவர் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள சுமன் பெரி, இந்த அமைப்பினுடைய சிஇஓ அமிதாப் கந்த். அடுத்த பிளேசஸ் இன் நியூஸ்ல சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா ஏற்றுமதியை மேம்படுத்த அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் ஜவுளி தொழிலில் முக்கிய பங்களித்து வருது. நம்மளுடைய மொத்த இந்தியாவோட பங்களிப்பிலேயே அதிகமாக வந்து தமிழ்நாடு தான் இந்த ஜவுளித்துறை பங்களிப்பில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அதில் சேலம் ரொம்ப முக்கியமான பகுதி. அங்கே ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைப்பதன் மூலமாக, இந்த ஜவுளி பூங்கா அப்படின்றது என்ன, அங்கே வந்து அந்த நூல் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க, அங்கேயே துணியை நெய்வாங்க, அங்கேயே தச்சும் கொடுப்பாங்க, இது எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும். லட்சக்கணக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த இடத்துல இருந்து பெரிய அவுட்புட் ரிலீஸ் ஆகும். அதன் மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை சேலத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்து. அடுத்து வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ல இந்தியா UAE பொருளாதார கூட்டு ஒப்பந்தம். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்புக்கும் இடையேயான வர்த்தகம் 7.5 லட்சம் கோடியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. UAE அப்படின்றது யுனைடெட் அரபு அமீரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல, FTA. இந்த FTA சைன் பண்றது மூலமா நாம அவங்களுக்கு நிறைய வரி சலுகைகள் கொடுப்போம், அந்த நாடு நமக்கு வரி சலுகைகள் கொடுப்பாங்க. அதன் மூலமா உள்நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் அதிக அளவுல பரஸ்பரம் 2 நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலமாக, அப்ப அவங்களும் நமக்கு 100 ரூபாய்க்கு பொருள் கொடுக்குறாங்க, நாம அவங்களுக்கு அதிகம் 100 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துடுறோம். அப்போ பெரிய அந்நிய செலவணி தேவை இருக்காது, நம்மளுடைய பணத்தினுடைய இந்த ஸ்ட்ரென்தன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம அவங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குறது மூலமா, நம்மளுடைய பொருளாதார நடவடிக்கைகள் மூலமா, நாம அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா உள்நாட்டுக்குள்ளேயும் வேலை வாய்ப்புகள் இதனால அதிகரிக்கும். இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளுக்கிடையே வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு FTA வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. புதுதில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் 3வது முனையத்தில் உள்ள புதிய சுங்கத்துறை அலுவலகத்தில் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஆபரணங்கள் உள்ளிட்ட முக்கிய சரக்கு பொருட்கள் ஏற்றுமதியை அமைச்சர் வந்து தொடங்கி வைத்தார் அப்படின்னு அந்த நியூஸ்குள்ள இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ரியல் மாட்ரிட் 35வது முறையாக சாம்பியன். ஸ்பெயினில் நடைபெறும் லாலிகா கால்பந்து போட்டியில் எஸ்பான்சியோலை 4-2 என்ற கணக்கில் மாட்ரிட் அணி வென்றுள்ளது. 35வது முறையாக அந்த சாம்பியன்ஷிப்பும் வாங்கி. அடுத்து நேஷனல்ல 8 ஆண்டுகளின் மருந்துகள் ஏற்றுமதி 103% வளர்ச்சி. முன் எப்போதும் இல்லாத வகையில் வந்து பெரிய சிறப்பான சாதனையை படைச்சிருக்கோம். கடந்த 2021-22ஆம் நிதியாண்டில் மார்ச் வரையிலான ஆண்டில் 1,83,422 கோடி அளவுக்கு மருந்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2013-14ஆம் ஆண்டுகளில் இது வந்து 90,000 கோடியாக இருந்தது. தற்பொழுது 100% மேல வளர்ச்சி அடைந்திருக்கு கடந்த 8 ஆண்டுகள்ல அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலா கொஸ்டினா கேட்கலாம், இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்படின்ற டேட்டா மாறிக்கிட்டே இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக மருத்துவ ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு இல்லை குறைந்திருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். TNPSC தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.